இந்த பூ உலகில் இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசி பிறந்தாலும் மணிவாசக பெருமான் சொன்னதைப் போல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் புல் பூண்டு பூச்சியிலிருந்து தேவர்கள் வரையிலும் மரம் செடி கொடி எது பிறந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது. முருகமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, மரமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, பறவையாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அப்போது ஒரு மனிதன் எந்த மனிதன் பிறந்தாலும் அவன் 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் அவன் பிறக்கிறான். அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கக்கூடிய அந்த 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் தான் நாம் பிறக்கிறோம். அப்படி பிறக்கின்ற அந்த மனிதன் அது ஆணோ பெண்ணோ அந்த நட்சத்திரத்தை ஒட்டி அந்த நட்சத்திரத்துடைய பாவங்கள் அதனுடைய குணாதிசயங்கள் அதை ஒட்டித்தான் அவனுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை சூழ்நிலையும் அமைகிறது. அப்போது ஒவ்வொரு மனிதனும் இந்த நட்சத்திரத்தை பற்றி தன்னுடைய நட்சத்திரம் என்ன, அதுக்கான அதிதேவதை என்ன, அதுக்கான பிரத்யதி தேவதை என்ன, தன்னுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தேவதை எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பரிகார பிராயச்சித்தம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பறவை எது, அதுக்கான குணம் எது, ஆரம்ப எழுத்துக்கள் எந்த எழுத்தில் பேர் வைக்கணும்னு கூட அதில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரகசியங்களை அறிந்து இந்த சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுகின்ற பொழுது இன்னும் கூட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அன்பு நேயர்களே. ஆகையினாலே வாருங்கள் அன்பர்களே, உங்களுடைய நட்சத்திர ரகசியங்களை தெரிந்து கொள்வோமாக. அன்பார்ந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களே, திருவோண நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே அந்த நட்சத்திர அதிபதி சந்திரன். அப்போது இந்த திருவோண நட்சத்திர அன்பர்கள் பொதுவாகவே சந்திரனை வழிபாடு செய்வது சிறப்பு. இவங்களுக்கு ரொம்ப ஈஸிங்க, கோவில் போவேன்னா தினந்தோறும் சாயந்தரத்தில் வளர்பிறை சந்திரனை பார்த்தா போதுமானது. தேய்பிறை சந்திரனை பார்க்கக்கூடாது, பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அமாவாசை கழிச்ச 3வது நாள்லேருந்து எப்போ அந்த பிறை விழுதோ அதுலேருந்து பௌர்ணமி வரலும் தொடர்ந்து சந்திர தரிசனம் செய்தாலே இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு நல்ல பலன்களை நற்பலன்களை கொடுக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ், ஜோதிட ரகசியம். இப்போ ஒரு குழந்தை திருவோண நட்சத்திரத்தில் பிறக்குது, அந்த குழந்தைக்கு என்ன மாதிரி நாம எழுத்துக்களில் ஸ்டார்டிங் லெட்டரில் பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பஞ்சாங்கத்தின்படி ஆஸ்பர் நம்முடைய இந்து தர்ம பஞ்சாங்கத்தின்படி கி கு கே கோ இந்த 4 எழுத்துக்கள். அப்போது இங்கிலீஷில் சி மற்றும் கே இந்த நாம எழுத்துக்களை பேசிக்காக ஸ்டார்டிங் லெட்டராக கொண்டு ஒரு பேர் வைக்கும்போது அந்த குழந்தை பிற்காலத்தில் ஒரு நல்ல பேரோடும் புகழோடும் சிறந்து விளங்குவதற்கு காரணமாக அமையும். சரி, இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு யார் மிருகம், என்ன மிருகமாக வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பெண் குரங்கு. அப்போ பெண் குரங்கு, பொதுவாக குரங்கு தான் உங்களுக்கான மிருகம். அதனுடைய குணாதிசயங்களில் ஒரு சிலவற்றை உங்களிடத்தில் அது பிரதிபலிக்கும். இதேனும் ஒரு சில விஷயங்கள், ஓகேவா? ஆமாம், இதெல்லாம் ரகசியம், வெளியே சொல்லிடாதீங்க. அதே போல் உங்களுக்கான பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாரை. ஸோ வாத்து மாதிரியே உங்களுக்கு இருக்கும் அது, பார்த்தீங்கன்னாக்கா நாரை கொக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடியது, ஏன்னா சந்திரன்றதுனால. அப்போது நாரை அப்படிங்கிற பறவை தான், பறவையினந்தான் உங்களுக்கான பறவையாக அமைகிறது. அதே போல் உங்களுக்கான மரம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா எருக்க மரம். சூரியனுக்கு சமித்தா வருது இல்லையா, அங்கங்கே எருக்கன் செடிங்க இருக்கும், அந்த எருக்க மரம் தான் உங்களுக்கான மரமாக அமைகிறது. இப்போ நாம் ஏன் இதெல்லாம் இண்டிகேட் பண்ணுறோம், என்ன சாமி எனக்கு போய் நீங்கள் குரங்கை பற்றி சொல்கிறீங்க, எனக்கான மிருகம், எனக்கான பறவை, எனக்கான மரம், இது ஏன் நம்ம இண்டிகேட் பண்ணுறோம்னா, எருக்க மரம் ஸ்தல விரக்ஷமாக, ஒவ்வொரு சிவங்கோள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்தல விரக்ஷம் இருக்கும். அப்போ இந்த எருக்க மரம் எங்கே ஸ்தல விரக்ஷமாக இருக்கோ அந்த ஆலயத்தை தேர்ந்தெடுத்து அந்த ஆலயம் போயிட்டு வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னும் குறிப்பாக சொல்லணுனாக்கா அந்த ஆலயத்தில்
அவல் வெள்ளை அவல் இருக்கு இல்லையா, வெள்ளை அவலில் ஒரு சர்க்கரை போட்டு நைவேத்தியம் செய்வது, வெள்ளை சர்க்கரையை போட்டு நைவேத்தியம் செய்வது சிறப்பு. இது ஒரு எளிமையான பரிகாரம். அதே போல் ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, அங்கே குரங்கு பார்க்குறீங்க. இப்போ பெண் குரங்காக நம்ம போய் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ காமனாக அந்த குரங்குக்கு ஒரு அன்னமிடுதல், அதெல்லாம் ஒரு அதுக்கு தின்றத்துக்கு ஏதாவது வாங்கி போடுறது, வாழைப்பழம் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் வந்து நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு செல்ஃப் டிரைவிங் போகிறீங்க, ஒரு அந்த நாரைக்கோக்கு நீர்நிலைகளை பார்க்குறீங்க, அது நின்று அதுக்கு ஏதாவது ஒரு உணவு வாங்கி போடுறது, அது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் திருவோண நட்சத்திர அன்பர்களே. சரி, இப்போது இந்த திருவோண நட்சத்திர அன்பர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அடர்த்தியான ரோமங்களை உடையவர்களாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்கள் எப்படி இருப்பாங்க, அடர்த்தியான ரோமங்களை உடையவர்களாகவும், மேக்சிமம் இவர்களுக்கு குளிர்ச்சியான உடல் பாகு, அதாவது ஹீட் பாடி அப்படின்னு கூல் பாடின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த மாதிரி நம்ம இந்து தர்மத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் நாடி கான்செப்டே இருக்குது. வெறும் அந்த காலத்துலலாம் டாக்டரே இல்லாத சமயத்துலாம் பண்ணுவாங்க, நாடி பிடிச்சி பார்த்து உங்களுக்கு பித்த நாடி, வாத நாடி, கப நாடி அப்படின்னு ஐந்து விதமான நாடிகளை கொண்டு தான் பாரம்பரியமாக நமக்கு வைத்தியமே செய்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு குளுமையான உடல் பாகாக அமையும், நல்லா திடகாத்திரமாக இருப்பாங்க. மேக்சிமம் இவங்க கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுக்கான பருமன் உடலை பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொன்னாக்கா அதிக கற்பனை திறன் உடையவர்கள், நடக்காத விஷயத்திலலாம் ரொம்ப பிளான் பண்ணி இவங்க அப்படியே ஒரு இமேஜினேஷனோடு இதை அதை செய்து காட்டுவாங்க கற்பனையிலே. அதிகம் பேசக்கூடியவர்களாகவும், அதிகம் சாப்பிடக்கூடியவர்களாகவும், அல்லது அதிகமான உணவு பிரியர்களாகவும், எந்த கடையில் ஒரு ஊருக்கு போகிறோன்னா சார் இந்த கடையில், இந்த ஊரில் எந்த கடையில் எது டேஸ்ட்டாக இருக்குன்னு அவங்களை கேட்டால் சொல்லுவாங்க. சார் திருவண்ணாமலை பண்ணிங்கன்னா இந்த கடையில் பூரி நல்லாயிருக்கும், அந்த கடையில் சட்னி நல்லாயிருக்கும், இந்த கடையில் வடை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க, உணவு பிரியர்களாகவும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான பேச்சாற்றல், இவங்களை பேசி ஜெயிக்கிறதுங்கிறது முடியாத விஷயம், ஸோ நல்ல பேச்சாற்றல் உடையவர்களாகவும், தெய்வீக வழிபாடுகள் அல்லது தெய்வ பக்தி உடையவர்களாகவும், நம்மளுடைய இந்து தர்மம் அதனுடைய ஆச்சாரம் அனுஷ்டானம் குல பாரம்பரியம் குல வழக்கம் நம்மளுடைய இந்து தர்மங்கள் சாஸ்திரங்கள் அதிலெல்லாம் வழிபாடு செய்யக்கூடியவர்களாகவும் பின்பற்றுபவர்களாகவும், அதே சமயத்தில் நம்முடைய அந்த பண்பாடு இந்து தர்மத்துடைய கலாச்சாரங்கள் அப்புறம் வந்து அந்த வேதங்கள் இதெல்லாம் இருக்கும் ஜோதிடம் அதில் கலைகள், அது இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு கலைகள் ரொம்ப பிடிக்கும், அதாவது யோகா மியூசிக் ப்ளஸ் வந்து வரைகிறது ஓகே ட்ராயிங் இந்த மாதிரி நமக்கு இதெல்லாம் நம்ம இந்து தர்மத்தில் இருக்கோ அதெல்லாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் அதெல்லாம் விரும்பக்கூடியவர்களாகவும் இந்த திருவோண நட்சத்திர அன்பர்கள் விளங்குகிறார்கள். ரொம்ப டேலண்டான பர்சனுங்க, திறமைசாலிகள், அதி புத்திசாலிகள் இந்த திருவோண நட்சத்திர அன்பர்கள். பொதுவாகவே செல்வந்தர்களாக ஒரு நார்மல் பொசிஷனில் இருந்தாலுமே கூட, வறுமையில் இருந்தாலுமே கூட, தனக்கு தேவையான வருமானத்தை உடையவர்கள் தனவந்தர்களாகவும், அதே போல் அதிக இச்சை பெண்களிடத்தில் ஈடுபாடு உடையவர்களாகவும், அது பெண்களாக இருந்தால் ஈடுபாடு அதிக ஆசை உடையவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல் பெரியவங்களை மதிக்கிறது மற்ற எல்லா நற்குணங்களும் இருக்கும், பட் அட் த சேம் டைம் இவங்களுக்கு இச்சை அதிகமாக இருக்கும். பல இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு உண்மையை பேசுவாங்களா அப்படிங்கிறது நம்மளால் சொல்லவே முடியாது. கபடதாரிகளாக உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். பல இடங்களில் இவங்க கஞ்சன் அப்படிங்கிறது கிரு, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு கருமி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப சிக்கனமாக செயல்படக்கூடியவங்க, கொஞ்சம் சுயநலமாக இருக்கக்கூடியவர்கள், எதுவுமே தனக்கு வாங்கிக்கிற பழக்கம் இருக்குமே தவிர கொடுக்குற பழக்கம் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு கொடுத்துட முடியாது, அவங்கள்ட்ட வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சுயநலமாகவே இருப்பார்கள். ஏதிலும் தன்னுடைய நலனை முதல்ல கொண்டு போய் அதை பாதுகாப்பவர்களாக இருப்பாங்க, இது எனக்கு அப்படின்னு செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே சமயத்தில்
இரக்க குணம் இவங்கள்ட்ட இருக்கும். நான் இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லையோ இவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னோட காசு அப்படியே வச்சுக்கிட்டு இவங்கள இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அவங்க மூலயமா ஒரு ஹெல்ப் பண்ண வச்சுருவாங்க. அந்த இரக்க குணம் அவங்களுக்கு ஒருத்தர் உதவின்னு வந்தாங்கன்னா அந்த உதவியை கண்டிப்பாக செய்வாங்க. அந்த தன்னுடைய பாக்கெட்லேருந்து எடுத்து பண்ணாலும் பக்கத்து பாக்கெட்லேருந்து எடுத்து போட்டி அழகாக இவங்க வந்து ஒரு பேர் வாங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நற்குணங்களை உடையவர்கள் தான் இந்த திருகோண நட்சத்திர அன்பர்கள்.